தேனி வடப்புதுப்பட்டியில் தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்பாக கண்தானத்தை வலியுறுத்தி 7000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கண் வடிவத்தில் மைதானத்தில் நின்று கின்னஸ் சாதனை முயற்சி. இதுவரை 3700 மாணவர்களை கொண்டு 72 செகண்ட் செய்திருந்தனர். அதனை முறியடிக்கும் விதமாக 7000 மாணவிகள் கலந்து கொண்டு 1 நிமிடம் நடைபெற்றது இதன் தனி சிறப்பு. தேனி வடப்புதுப்பட்டியில் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, மெட்ரிக் பள்ளி, பொறியியல் கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி உட்பட 7000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களிடையே கண்தானம் குறித்து பேசிய கல்லூரி முதல்வர், கண்தானம் செய்ய விரும்புவோர் தமக்கு அருகில் உள்ள கண்தான வங்கியை தொடர்பு கொண்டு கண்களை தானம் செய்வது பற்றி தெரிவிக்கலாம். ஒருவர் இறந்த 4 முதல் 6 மணி நேரத்திற்குள் கண்தானத்தை செய்ய வேண்டும். கண்தானம் செய்ய இறந்தவரையும் கண்களை பெற்றுக்கொள்பவரையும் மருத்துவர் முறையாக பரிசோதனை செய்த பிறகுதான் கண் விழிகளை பார்வையற்றவருக்கு பொருத்த முடியும். கண்தானம் செய்பவர் இறந்ததும் உடனடியாக அவரது கண்களை மூடி கண்ணின் மீது ஐஸ் கட்டி அல்லது ஈரமான பஞ்சை வைக்க வேண்டும். கண்ணின் முக்கிய உறுப்பான கார்னியா எனப்படும் கருவெளிக்குள் வெளிச்சம் போகாமல் பாதுகாக்க வேண்டும். மூக்கு கண்ணாடி அணிந்தவர்களும் கண்புரை அறுவை சிகிச்சை செய்தவர்களும் கண்தானம் செய்யலாம். 1 வயது நிரம்பியவர் முதல் எல்லா வயதினரும் கண்தானம் செய்யலாம் என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், முதன்மை கல்வி அலுவலர் மாரியப்பன் மற்றும் கல்லூரி முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்.